ஃபிளாக்ஷிப்போட அவ வந்து ஒவ்வொரு வருஷம் வெயிட்டா போயிட்டே இருக்குது. ஃபிளாக்ஷிப் டிஜிட்டல் விருதுக்கு ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஒரு பிரம்மாண்டமான மேடை, அவார்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளாக்ஷிப் அவார்டு வாங்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஏறின ஒரு ஸ்டேஜ், ரொம்ப பெரிய ஸ்டேஜாக இருக்கு. பிளாக்ஷிப் அவார்ட்ஸ்லாம் எல்லா வருஷமும் யூடியூப்பில் பார்ப்பேன். இப்போது ஒரு வாட்டியாவது இங்கே போய் அவார்டு வாங்க மாட்டோமா அப்படின்னு நினைப்போம். இப்போ எனக்கு வந்து பேசவே வரல, ஏன்னா இதுதான் என்னோட முதல் அவார்டு. எனக்கு இதுதான் முதல் விருது, அழுதுருவணும்னு பயமா இருக்கு. ஒரே ஒரு தடவை எங்களுக்காக அப்பாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெகதீஷ். நான் கொஞ்சம் எமோஷனல் டைப் தான். ஆனால் இது இது பார்த்துட்டு ரொம்ப அவங்க பார்த்தே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கடைசியாக பேசினார்ல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுற எங்கள் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட முகம் வந்து யாருக்குமே தெரியாது. நான் ஒவ்வொரு நினைப்பேன் நம்மளோட முகம் வெளியில் தெரியுது, ஆனால் என் ஒய்ஃபோட முகத்தையும் வெளியில் கொண்டு வந்துருக்க பிளாக்ஷிப்க்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். சிரிக்கணுமே, நீங்க ஆங்கர் ஆச்சு. நான் சிரிக்கிறது இருக்கட்டும், சிரிக்க வைக்கட்டுமா? அன்பு ஜெயக்கும் நம்புறீங்களா? என்ன கமான போட்டிருக்கா உங்களுக்கு? நாங்க பொறுத்திருக்கங்க நார பயல. உங்க வாய்ஸ்ல இருந்து ஒரே ஒரு வாட்டி ஹாய் சிவாங்கின்னு மட்டும் சொல்றீங்களா? ஹாய் சிவாங்கி. பல நேரம் நல்லது, சிந்திக்கும் போது சிங்கிளா தான். நான் ஒன்று விரும்பலை, மேலே ஆசைப்படுவேன். ஆனால் எல்லாம் நடந்துருமோ பயமாக இருக்கு. வாய் விட்டு கேட்குறேன் சார், பிளாக்ஷீப் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்ததுனால தான் இங்கே வந்திருக்கேன். பிளாக்ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 வரும் March 20 முதல் உங்கள் அபிமான பிஎஸ் வேல்யூ ஆப்பில் நிகழ்ச்சியை முழுமையாக காண பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பார்த்து மேலுங்கள்.